வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ அதிமுக திமுக எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பேர் கவர்னர் ஆளுநர். ஆளுநர் செய்தது சரியா? ஆளுநர் வந்து தேசிய கீதத்துக்கு முன்னாலே போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டாலினின் செல்வாக்கு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சபாநாயகர் சொல்கிற மாதிரி இந்தியா முழுவதும் கவனிக்கத்தக்க ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காருன்னு. உண்மையிலேயே கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுருங்க, எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமியிலேருந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது எதிர்கட்சியில் கூட நிறைய பேர், திமுக வந்து மறைமுக கூட்டு பிஜேபியோட வச்சிருக்கு, இவங்க வந்து பிஜேபி கூட எப்போனாலும் கூட்டணிக்கு போவாங்க, நாடாளுமன்றத்தில் கூட பாருங்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க, இன்னொன்று நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சு பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க, மந்திரி ஆயிடுவாங்க. இப்படி ஒரு பெரிய இது. இன்னொன்று வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பிஜேபியோட கொஞ்சம் அமுக்கமாக போகிறார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இல்லைல்ல ராகுல் காந்தி நடைப்பயணத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அவர் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பார், அப்புறம் அப்படியே அடங்கிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க கவர்னர் வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு, அவர் வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறாரு, இந்தியை படிக்கணுங்கிறாரு, எவ்வளோ விஷயத்தை பேசும்போது திமுக கொஞ்சம் அமைதியாக இருக்குதே, பழைய திமுக இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. இன்னும் குறிப்பாக சிறுபான்மையின ஓட்டுக்கள் வந்து திமுக விட்டு போகுது, அது வந்து பிற கட்சிகளுக்கு போகுது. இப்போ பாருங்கள் சீமான் அவர்கள் எப்படி பேசுகிறாரு, ஏன் இது வேல்முருகன் அவர்கள் எப்படி பேசுகிறாரு, இவ விடுதலை சிறுத்தைகள் இவங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கூட திமுக கூட்டணியில் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களோ அப்படின்லாம் எல்லோரும் நினச்சாங்க. இருந்தபோதும் நேற்று முதலமைச்சர் நடந்து கொண்ட விதம் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களை தாண்டி மக்களாலையும் பாராட்டு பெற்றிருக்கிறதுங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மற்ற ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் எப்படி ஒரு எழுச்சி வந்தது, அந்த மாதிரியான ஒரு எழுச்சி இந்த தமிழ்நாடு தமிழ் அப்படிலாம் கண்டிப்பாக வரும். மக்கள் சாதாரண மக்கள் என்ன கேட்குறான், ஏங்க தமிழ்நாடுன்னு தானே பேர், இப்போ சின்ன உங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னா தமிழ்நாடுங்க அப்படிம்போம், அது என்ன தமிழகம், இன்னொன்று அந்த தமிழகம் அப்படிங்கிறத வந்து ஏன் இந்த நேரத்தில் ஆளுநர்கள் வலியுறுத்துகிறார், அதுக்கு என்ன காரணம் அவரே சொல்கிறாரு, ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். இந்தியா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. பண்டித நேரு காலத்தில் ஏன் வந்து இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை இருக்குது, தாய்மொழியில் படிக்கணும், இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு ஏன் சொன்னாங்க, இந்தியா ஒன்று உருவான போது ஒவ்வொன்றும் ஒரு மாகாணங்கள் தானே, இந்தியாங்கிறது எங்க ஸ்டேட்டோடைய கை தானேங்க, மொத்த ஸ்டேட்டு. இப்போ நீங்கள் இங்கேருந்து மணிப்பூர் போங்க, இங்கேருந்து கொல்கத்தா போங்க, சரி இங்கேருந்து நீங்கள் வந்து இதுக்கு போங்க துபாய் போங்களேன், துபாய் போய் இறங்குறதுக்கும் கொல்கத்தா போய் இறங்குறதுக்கும் மணிப்பூர் என்ன வித்தியாசம், இங்கேருந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான். நீங்கள் கொல்கத்தா போய் இறங்கினா வங்காளம் அது நமக்கு தெரியாது, இந்த பக்கம் போனீங்கன்னா மணிப்பூர், அவங்க கலாச்சாரத்து வந்து எல்லாம் வேறு. அப்புறம் எப்படி இந்தியா ஒரே நாடு, எல்லா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா, அந்த இந்தியா அப்படிங்கிற ஒற்றை குடையின் கீழ் நம்மளாம் ஒன்றிணைஞ்சிருக்கோங்க, இந்தியா நம் நாடு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, முதல்ல தமிழ்நாடு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரில. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுநர்கள், மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. நம்மை பொறுத்த என்ன சொல்கிறோம்னா தமிழ் தமிழ்நாடு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒரு தேவையா, ஏன்னா ஆன்லைன் ரம்மிக்கு ஆளுநர் அவர்கள் நிறைய விளக்கத்தை கேட்குறாரு, அதுக்கு வந்து நிறைய பேர் நம்ம ஆதரவெல்லாம் கொடுக்குறோம், அதுக்கு கூட தப்பு இல்லை, ஏன்னா அவர் சந்தேகம்லாம் கேட்குறாரு கூட அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் வெகுஜன மக்களால் அதாவது வந்து சட்டமன்றத்தில் ஒரு மரபு இருக்குது, இப்போ புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்கள்ல, பிரதமர் வந்தால் ஒரு புரோட்டோக்கால், ஜனாதிபதி வந்தால் அது புரோட்டோக்கால் அப்படின்னு ஒரு புரோட்டோக்கால், அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு பேச அழைக்கணும் இப்படிலாம் புரோட்டோக்கால். இந்த புரோட்டோக்காலை மீறி சில பேர் சொல்கிறது நமக்கு வியப்பாகுது, அரசாங்கம் என்ன சொல்லுதோ என்ன எழுதி கொடுக்குதோ அதை பேசுவது தான் ஒரு ஆளுநருடைய கடமை, நியூஸ் ரீடர் மாதிரி தான், அதான உண்மை. அதில் போய் எங்களுக்கு அதாவது உங்களுக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் ஒப்புதல் அழிச்சிட்டு வரீங்க, நீங்கள் பேசாமல் தவிர்க்கிறீங்க. முதலமைச்சர் ஒருவேளை நேற்று அந்த மாதிரி அவர் கண்டன தீர்மானம் போடல அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து அவை குவிப்பில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி இருந்தால் வெளியில் என்ன சொல்லியிருப்பீங்க, நீங்கள் மயந்துட்டு போயிருப்பாருன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அவங்க சொன்னாங்களா, அதாவது எதிர்கட்சிகளில் கூட சில பேர்கிட்ட பேசும்போது ஸ்டாலின் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாருங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ வந்து சிறுபான்மை வாக்குகளை விடுங்க, பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழை நேசிக்காமல் இருக்க மாட்டாங்களா, அவர்களாம் என்ன நினைப்பாங்க, நாங்கள் பாஜகவுக்கு வந்து அடிபணிவார் அப்படி இப்படின்னு பார்த்தா சிஎம் நேற்று பண்ணது இது வரைக்கும் இல்லாத ஒரு முதலமைச்சர், அதாவது முதலமைச்சர் வந்து சாஃப்டாக இருப்பார் அப்படின்னா அங்கே தாண்டி நேற்று அவர் பண்ண விதம் பெரும்பாலான தலைவர்களால் பாராட்டப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உளவுத்துறை எடுத்த ஒரு சர்வேலேயே முதலமைச்சருடைய இமேஜே கொஞ்சம் உயர்ந்திருக்குது, ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்று தான்,
என்ன நீங்கள் 1000 விஷயங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய முதலமைச்சர் அவர், நமக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கலாம், இந்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதலமைச்சர் தமிழ் மொழிக்கு, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்த மாட்டார், அம்பேத்கருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டார், இப்படி பலவிதமான வார்த்தைகள், அண்ணாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டார், தந்தை பெரியார், இப்படி எல்லா விஷயத்திலும் முரண்படும் போது அந்த முரணை சுட்டி காட்டுவது முதலமைச்சருடைய கடமை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஆளுநர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கோஷம் போட்டாங்களேன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், தமிழ் உணர்வு உள்ளவர்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்படத்தான் செய்வார்கள். இதற்கு தண்டனை, அவை மீறிய பிரச்சனை ஏதாவது தண்டனை வந்தால் கண்டிப்பாக அந்த எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க நமக்கு மொழியை விட வேறு என்னங்க முக்கியம் நமக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து மற்ற கட்சி தலைவர்கள்லாம் நிறையா வந்து சிறுபான்மை மக்களுக்காகலாம் பேசும்போது முதலமைச்சர் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறான்னு சொல்லும்போது முதலமைச்சருடைய நேற்றைய நடந்து கொண்ட விதம் பெரும்பாலான மக்கள் கவனித்திருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாக்கு ஒரு அழைப்புதல் போடுறார், அதிலும் அதே போடுறார். சரி, ஏன் தமிழ் வாழ்க அதெல்லாம் போடுறதில்ல? ஒன்று, இன்றைக்கி வந்து தியாகராஜ ஆராதனை நடக்குது, அங்கேயும் போய் சனாதனம் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நானோ நீங்களோ இல்லை எந்த அமைப்பை சாராத ஒருத்தரோ பேசுவதற்கு உரிமை உண்டு. ஒரு அரசியல் சாசனத்தின் பேர் நம்பிக்கை கொண்டு ஒரு பதவிக்கு நீங்கள் வரும்போது அந்த பதவிக்குன்னு நீங்கள் பேசுவது ஒரு ரவி அவர்கள் பேசுவதல்ல, ஆளுநர் ரவி அவர்கள் பேசு, அதோடைய பேச்சுக்கு கூடுதல் முக்கியத்துவம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி சட்டசபையில் வந்து நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்து யாரும் வந்து ஆளுநரை தாக்கி பேசாதீங்க அப்படின்னு ஒரு சொன்னாங்க. உடனே நிறைய பேர் இல்லைங்க அமுங்கிட்டாங்க திமுகங்கிறாங்க. இன்றைக்கி சபாநாயகர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இல்லை இல்லை ஆளுநர் நேற்று பண்ணது வருத்தம் அளிக்கிறது, ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, சபை விதிக்கு மீறாமல் பேசுங்கன்னாங்க. இன்னொன்று, திரௌபதி முர்மு அவர்களை பார்ப்பதற்கு திமுக புகார் கொடுக்கறதும் தயாராகிட்டாங்க. நாளைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆளுநர் மாளிகையை நோக்கி, அதுக்கு அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம். இதுவே போதும், நம்மை பொறுத்தவரை எதிர்ப்பை காமிச்சிட்டோம். நம்மை பொறுத்த ஒரே விஷயந்தான், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்க உங்ககிட்டே விட்டுறோம். நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனாலும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்றை மாற்றுவது அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தமிழ் கூறும் நல்லுறகம் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின் தான் பெரும்பான்மையான மக்களின் கருத்து. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.